வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டை மீட்டெடுக்க வேண்டுமாயின் 20 திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வஜிரா அபேவர்தன தெரிவிப்பு. கொழும்பு துறைமுக நகரத்தை பற்றி அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை. வறுமை நிமித்தம் தொழிலுக்கு செல்லும் பெண் பிள்ளைகளின் நிலைமை தொடர்பில் க இன்பராசா கருத்து. தடைப்பட்டிருந்த மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. அரசாங்கத்தின் மீது தவராசா கலையரசன் குற்றச்சாட்டு. நிதியமைச்சர் பசிலுக்காக பதவியை தியாகம் செய்த முன்னாள் எம்பி ஜயந்த கெட்டகொடவுக்கு புதிய சிக்கல். சமூக வலைதளங்களில் சிறுமி ஹிசாலினியின் விவகாரத்தை வைத்து மாறி மாறி அரசியல் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது என கலாநிதி விநாயகமூர்த்தி ஜனகன் தெரிவிப்பு. ரிஷாட் பதியுதீன் பற்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் கருத்து. விவாதத்தில் ஈடுபடுவதற்கு அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு அழைப்பு விடுத்த ஹரின் பெர்னாண்டோ. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டினை தீர்க்க கோரி கலவான நகரில் நடைபெற்ற பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி. இனி விரிவான செய்திகள். நாட்டை மீட்டெடுக்க வேண்டுமாயின் 20 திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபேவர்தன தெரிவித்துள்ளார். ரசாயன உரங்களை தடை செய்வது உள்ளிட்ட அரசாங்கத்தின் எதேச்சை அதிகார தீர்மானங்களை ரத்து செய்யாவிட்டால் எதிர்வரும் காலங்களில் உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்க முடியாது. தற்பொழுது நாடு எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு புத்திஜீவிகள் என கூறிக்கொள்ளும் தரப்பினரும் பொறுப்பு சொல்ல வேண்டும். இந்த பிள்ளையை திருத்திக் கொள்ள வேண்டுமாயின் ஐக்கிய தேசிய கட்சி போன்றதொரு அரசியல் கட்சியுடன் இணைந்து கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரில் முதலீடு செய்வது குறித்து அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க தூதுவர் எலைனா டெப்ளிஸ் கருத்து தெரிவிக்கையில், துறைமுக நகர் அபிவிருத்தி திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் என அமெரிக்க நிறுவனங்களிடம் கூறவில்லை. எவ்வாறெனினும் கொழும்பு துறைமுக நகர் திட்ட சட்டம் அதில் காணப்படும் குறைபாடுகள் குறித்து கரிசனை கொள்ள வேண்டியுள்ளது. கொழும்பு துறைமுக நகர திட்டத்தினை முன்னெடுக்கும் சீன நிறுவனத்தின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த கொழும்பு துறைமுக நகர் திட்டத்தில் முதலீடு செய்வது ஆரோக்கியமானதல்ல. கொழும்பு துறைமுக நகரில் வர்த்தகம் மேற்கொள்வது தொடர்பிலான நிபந்தனைகள் குறித்து முதலீடு செய்யும் நிறுவனங்கள் கவனம் செலுத்த வேண்டும். துறைமுக அபிவிருத்தி நகர திட்டத்தின் சில விடயங்கள் தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் கரிசனை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏனெனில் கொழும்பு துறைமுக நகர திட்டத்தில் சட்டவிரோத வர்த்தகம், நிதி செலவை செய்தல் மற்றும் ஊழல் மோசடிகள் இடம்பெறக்கூடிய சாத்தியப்பாடுகள் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வறுமை நிமித்தம் தொழிலுக்காக சென்று மானத்தையும் உயிரையும் இழக்கும் நிலையில் தான் என்று எமது பெண் பிள்ளைகளின் நிலைமைகள் காணப்படுகின்றது என புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் க இன்பராசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் சிறுமி ஒருவர் தீ காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்த விடயம் தொடர்பில் மக்கள் தான் தெளிவடைய வேண்டும். இவ்வாறு மக்கள் பிரதிநிதி என்று கூறப்படும் ஒருவர் வீட்டில் ஒரு சிறுமி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு தீ காயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு சில நாட்களில் இறப்பது என்பது தவறுதலாக நடந்த விடயமாக கருத முடியாது. அந்த வீட்டில் அந்த சிறுமி கடுமையான துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் அதன் அர்த்தம். தனது வீட்டின் வறுமை சூழல் காரணமாக தனது வயதையும் பொருட்படுத்தாது வீட்டு வேலைக்கு சென்று தன் வீட்டின் வறுமையை போக்க வேண்டுமென்று எண்ணிய அந்த சிறுமிக்கு அந்த வீட்டில் தகுந்த பாதுகாப்பு இருந்திருக்கவில்லை என்றே கருதத் தோணுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொற்றை அடுத்து தடைப்பட்டிருந்த மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவை எதிர்வரும் ஆகஸ்ட் 1 மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி தனியார் மற்றும் அரசு பஸ் சேவைகளை வருகின்ற ஆகஸ்ட் 1 தொடக்கம் மாகாணங்களுக்கிடையே மீண்டும் நடத்த அனுமதி அளிப்பதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகுமார் தெரிவித்துள்ளார். அலுவலக சேவை நேரங்களில் மாத்திரம் இந்த பஸ் போக்குவரத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எங்களை பழிவாங்குகின்ற அல்லது மக்கள் மத்தியில் இருந்து மூச்சாக வெளியேற்றக்கூடிய செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முழு மூச்சாக செய்து வருகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற பல பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் சீரழிந்து தங்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை வீற்றே அவர்களது கடன்களை முடிக்கும் சூழ்நிலையிலேயே காணப்படுகின்றன. ஆலையடி வேம்பு பிரதேசத்தின் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் பல வித்தியாசமான முறைமைகளை கையாண்டு பல சிந்தனையாளர்களின் முயற்சியால் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் இவ்வாறான சங்கங்களிலேதான் அரசியல் ஆக்கிரமிப்புகள் செறிந்திருந்தன. அவ்வாறான காலங்களையெல்லாம் கடந்து இந்த சங்கம் இவ்வாறு சிறப்பாக இயங்கி வருகின்றமை பாராட்டத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தமிழ் பிரதேச கூட்டுறவு சங்கங்களை எடுத்து பார்க்கின்ற போது ஆலையடி வேம்பு திருக்கோவில் பிரதேச சங்கங்கள் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான சங்கங்கள் சமூகம் சார்ந்தும் தங்கள் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார்.
நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நாடாளுமன்றம் வரும் வகையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தியாகம் செய்த முன்னாள் MP ஜெயந்த கெட்டகொடவுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபன பணிப்பாளர் பதவி அளிக்கப்பட்ட போதிலும் அந்த பதவியில் ஏற்கனவே உள்ள ஜகத் வெள்ளவத்த அந்த பதவியை தொடர்ந்து வகித்து வருகின்றார். திரைசேரியின் செயலாளரால் ஜெயந்த கெட்டகொடவுக்கு இந்த புதிய பதவி அளிப்பதற்கான கடிதமும் கடந்த 7ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் அந்த கடிதத்தை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத ஜகத் வெள்ளவத்த பதவியை இன்னும் ராஜினாமா செய்யாமல் இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டினை தீர்க்க கோரி கலவான நகரில் நடைபெற்ற பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியில் இன மத மொழி பாகுபாடின்றி பல தொழிற்சங்கங்களும் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் இலங்கை ஆசிரியர் சபை சங்கத்தின் உபதலைவர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள் உரையாற்றுகையில் கடந்த 24 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் சம்பள உயர்வு விடயத்தில் எம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றன. இன்று அரசாங்க ஊழியர்களில் மிக குறைந்தளவு சம்பளத்தை பெறுபவர்களாக ஆசிரியர்களே காணப்படுகின்றனர். வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துள்ள இந்த காலத்தில் ஆசிரியர்கள் நாட்சம்பளமாக ₹1200 பெற்றுக் கொள்கின்றனர். ஒரு நாள் பெற்றுக் கொள்கின்ற மிக குறைந்த இந்த சம்பளத்தினை கொண்டே இந்த நோய் தொற்று காலத்தில் ஆசிரியர்கள் இணைய வழி கல்வியை முன்னெடுத்தார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எமது மாணவர்களினதும் நாட்டினதும் முன்னேற்றத்திற்காக ஆசிரியர்கள் அளப்பரிய சேவையாற்றி வந்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களை திறந்தாலே சிறுமி ஸ்டாலினியின் விவகாரத்தை வைத்து மாறி மாறி அரசியல் செய்வதை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது என ஜனனம் அறக்கட்டளையினுடைய தலைவரும் சமூக செயற்பாட்டாளருமான கலாநிதி விநாயகமூர்த்தி ஜனகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுமி ஸ்டாலினியின் விவகாரத்தை வைத்து சமூக ஊடகங்களில் அரசியல் மயமாக்கி தமிழ் முஸ்லிம் உறவை சீர்குலைக்க தயவு செய்து முயற்சிக்க வேண்டாம் என்று சமூக ஊடகங்களில் வீராப்பு வசனம் பேசிக் கொள்பவர்களிடம் மிக பணிவாக வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அப்பாவி சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்ற அடிப்படையில் நாங்களும் நீங்களும் குரல் கொடுக்க வேண்டுமே தவிர, தனிப்பட்ட அபிலாசைகளுக்காகவும் அரசியல் நோக்கங்களுக்காகவும் உங்கள் குரல்களை சமூக ஊடகங்களில் எழுப்புவதை சற்று சிந்தித்து செயற்படுங்கள். இவ்வாறான ஒரு செயற்பாடு தொடர்ந்து சென்றால் தமிழ் முஸ்லிம் உறவுகளுக்கு இடையிலே அதிக விரிசலை ஏற்படுத்தும் என்ற சந்தேகம் ஒன்று என்னுள் தோன்றுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சமகால அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்ப ஐக்கிய மக்கள் சக்தியினால் அமைக்கப்படும் கூட்டணியில் ரிஷாட் பதியுதீனின் கட்சி இணைத்துக் கொள்ளப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, ரிஷாட் பதியுதீன் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அல்லர், அவர் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியின் தலைவர் ஆவார். தேர்தலின் போது அவருடைய கட்சி எமது கட்சியுடன் கூட்டிணைந்து போட்டியிட்டது. எனினும் தற்போதைய சமகால அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்ப ஐக்கிய மக்கள் சக்தியினால் அமைக்கப்படும் கூட்டணியில் ரிஷாட் பதியுதீனின் கட்சி அங்கம் வகிக்காது. ஏனெனில் அவரது கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் போட்டியிட்டவர்கள் தற்போது அரசாங்கத்துடன் மிகவும் நெருங்கி செயற்பட்டு வருகின்றனர். அவர்கள்தான் அரசியல் அமைப்பிற்கான 20வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவசியமான 3/2 பெரும்பான்மையை அரசாங்கத்திற்கு பெற்றுக் கொடுத்தார்கள். அமைச்சர் உதய கமன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை 3/2 பெரும்பான்மையுடன் வெற்றி கொள்வதற்கும் அவர்கள்தான் அரசாங்கத்திற்கு உதவினார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். உயிர்த்து ஞாயிறு சம்பவம் தொடர்பில் தன்னுடன் ஊடகங்களில் பகிரங்க விவாதத்தில் ஈடுபடுவதற்கு அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு அழைப்பு விடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முக்கியத்துவமற்ற ஒரு விடயம் தொடர்பில் சுமார் 5 மனுத்தியாளங்கள் என்னிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. சில அரசியல்வாதிகள் பதவியை பெற்றவுடன் பழைய விடயங்களை நினைவில் கொள்வதில்லை. அமைச்சர் சரத் வீரசேகர என்னை பற்றி பாராளுமன்றத்தில் பல விடயங்களை தெரிவித்துள்ளார். நான் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் பகிரங்கமாக பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களிடம் என்னுடன் நேரடி விவாதத்தில் ஈடுபட அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். என்னை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சிரமப்படுத்துவதை விட இதனுடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை இனம் காண்பதே முக்கியத்துவமுடையதாகும் என்றும் தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலையேற்றம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியினரால் திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலையில் உள்ள சண்டிபே பகுதியில் நடைபெற்ற குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவான மீனவர்கள் பங்கேற்றிருந்தனர். எரிபொருள் விலை, அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் நிலையில் அரசு இவற்றை குறைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். அத்துடன் திருகோணமலை கடற்பிராந்தியங்களில் அபிவிருத்தி என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத கட்டுமான பணிகளுக்கும் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது.